ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஃப்யூச்சர் மார்க்கெட்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ் தான் ஆப்ஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை நாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து லாபம் சம்பாதிக்கலாம், நம்ம வந்து ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சாப்டர் 74ல் சிந்தட்டிக் லாங் புட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட லோயஸ்ட் மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலைஸ் ப்ளூவோட இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சிந்தட்டிக் கால் பற்றி பார்த்துருக்கோம், இப்போ புட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷாக இருக்கும், இந்த ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ பியரிஷாக போகும் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி வைக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் செல் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகும் போது இந்த சிந்தட்டிக் லாங் புட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் ரிஸ்க் இல்லாமல் ஒரு சேஃப்டியான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட ஒரு எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கிற நல்ல ஒரு லோ ஹை லெவலில் வந்து டாப் ஸ்டாக் செல்லிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கோட்டாக் மகேந்திரா பங்கு 46 புள்ளிகள் கீழே குறைந்து 3% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன எப்படி இந்த காலை நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1242. ஸோ 1200 அப்படின்னு வச்சுப்போம் ரவுண்டாக. ஸோ 1200 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிடுறேன். எத்தனை ஸ்டாக்னால் ஒரு 100 ஸ்டாக்கு. ஸோ என்னோடய டோட்டல் மார்ஜின் வந்து இவ்வளோ ரூபா இருக்குது, 120,000 ரூபா. இப்போ இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்க இறங்க எனக்கு பெனிஃபிட்டு தான். சப்போஸ் 1100 ரூபா வந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டு. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறிட்டுருக்கு, செல் பண்ணதுக்கப்புறமா ப்ராஃபிட் 1250 அப்படிங்கிற லெவலில் போகுது, இல்லை இன்னும் மேலே போகுது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அவுட் த மணி இல்லை அட் த மணியில் இந்த ஸ்டாக்கோட ஆப்ஷனோட அவுட் த மணி இல்லை அட் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற காலை வந்து பை பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 1240. ஸோ 1200 நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த 1200 இருக்கிற அவுட் த மணி இல்லை அட் த மணியில் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48 ரூபா வருதா. இப்போ இந்த கால் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மேலே போக போக போக, சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா எனக்கு இந்த ப்ரீமியமில் ப்ராஃபிட் வந்துட்ருக்கும், அங்கே ஸ்டாக்கோட ப்ரைஸில் மைனஸ் வரும். கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ கால் ஆப்ஷன் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா எனக்கு செல் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக் ப்ரைஸில் பெனிஃபிட் கிடைக்கும். இங்கே நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கேன்ல, இதில் எனக்கு வர லாஸ் அந்த மைனஸ் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணும்போதும் எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இது ஒரு ஹெட்ஜிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் இறங்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு மார்க்கெட் இறங்க இறங்க ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த சிந்தட்டிக் லாங் புட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, கால் ஆப்ஷனை அகேன்ஸ்டாக நீங்கள் ஹெச் மாதிரி பண்ணும்போது, சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சலாக போகும்போது நீங்கள் செல் பண்ணி வச்சுருக்கிற இந்த பங்கு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும், பட் கால் ஆப்ஷனில் இருக்கிற உங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக கண்டினியூவாக வந்துட்டுருக்கும்போது ஈக்குவலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இருக்கும். அதே வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக் ரிவர்சல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ இனி இறங்க போகுது அப்படிங்கும்போது நீங்கள் கால் ஆப்ஷனை கட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த மார்ஜின் நீங்கள்
ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிற செல் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை கவர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபார்முலா படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செல் பண்ணிக்கிற கால் ஆப்ஷனில் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் செல் பண்ணி வச்சுருக்கிறதுல வர ப்ராஃபிட்டும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு நேரத்தில் ஹெட்ஜிங்கில் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். அப்போ கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த சிந்தட்டிக் லாங் புட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு இது என்னது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத எல்லாமே நான் இங்கே சொல்லியிருக்கேன். லைக் ஆப்ஷன் செயினில் எப்படி போய் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே தெரியும் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட ட்ரேடிங்கை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட செல் பண்ணுறோம், இல்லை ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் நல்லா இறங்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட விற்கிறோம், ஒரு சர்ட்டன் நியூஸ் அந்த ஸ்டாக்கை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபியூச்சரில் இருக்கிற அந்த ஸ்டாக்கை நீங்கள் கவர் பண்ணவும் இல்லை லாஸ் புக் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பயன்படுத்தி பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பெஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் உங்கள் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸ், தமிழ் நியூஸஸ், இந்த சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.